Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலோடு இங்கே டைடல் மற்றும் எல்காட் பூங்காவில் நடக்கும் இந்த வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக இன்று இங்கே வந்திருந்தேன். மிக சிறப்பான பணியை எல்காட் டைடல் நிறுவனங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றன. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப பெரிய வளர்ச்சியை கோயம்புத்தூர் பக்கம் ஜிசிசிக்கான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான மகத்தான பணியை டைடல் செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வருங்காலங்களில் இது இன்னும் அதிகரிக்கும். புதிய பல திட்டங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கோவை பக்கம் நிலம் கிடப்பதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற நிலங்களில் இந்த மாதிரி ஐடிஎஸ் சர்வீஸில் வளர்ச்சி திட்டங்களை, புதிய வளர்ச்சிகளை, புதிய கட்டிடங்களை கொண்டு வர்றதுக்கான வேலையை மாநில முதலமைச்சர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெருசாக நின்று இருக்கு, கட்டியிருக்காங்க, திறக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாஜகவும் ஒன்றிய அரசில் இந்த ஆளும் அரசியல் இயக்கமாக இருக்குது. அவர்கள் இன்னமும் இந்த மாதிரி சிறிய சிறுபூலத்தனமான வேலைகள்லாம் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான வேலைகளை தமிழகத்துக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இதுவரை பெரிய முதலிகளெல்லாம் சந்தித்த இயக்கம் திமுக நிச்சயமாக இந்த அடக்குமுறையிலிருந்தும் இன்னும் வலிமையாக இந்த திமுக வெற்றி நடை போடும். அன்பு அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நல்ல முறையில், அவர் மீது எந்த ஒரு வழியும் இல்லை என்று, எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று நிரூபித்து நிச்சயமாக இன்னும் எங்களுக்கு இன்னும் ஊக்கம். இன்னும் திமுக வந்து எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் அடக்கணும்னு நினச்சா இன்னும் வேகமாக எகிர்ற இயக்கம் முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்களின் வளர்ப்பு நாங்கள், தளபதியார் அவர்களின் பிள்ளைகள் தம்பிகள் நாங்கள், நிச்சயமாக இன்னும் எதிர்த்து தான் அடிப்போம் சார். இதுக்கெல்லாம் பயந்து போகிற ஆளுங்கெல்லாம் நாங்கள் நிறைய விதிமுறை மீறப்பட்டிருக்கு சொல்லியிருக்காரு. நமது அதுக்கு என்ஆர் இளங்கோ அவர்களும் இன்று பத்திரிகையாளர் சந்தித்தார்கள், அதையும் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஒரு இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர், நாங்கள் இதையும் இல்லை. அதானே, அவர் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார், மிக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பதவியில் இருக்காங்கன்ற நேரத்தில் ஆடுகிறார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ், இது இப்போ அரசியல் பணிவாங்க நடக்கிறதுல நீங்கள் தான் சொல்கிறீங்களே, மக்களும் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. திமுக மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் அன்புக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர், நல்ல நட்பெயர் உண்டாகிருக்கு. ஒரு ஒரு நாளும் மக்களுக்காக சிறப்பாக பணிபுரிகிறார், அயராமல் உழைக்கிறார். அன்னை நாடு வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக புதிய திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறார். திராவிட மாடல் அரசு இன்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மத்து படமாக இருக்கிறது. அன்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிம்மத்து படமாக இருக்கிறார், அதை கண்டு பயப்படுகிறார்கள். அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த துறைகளெல்லாம் ஏவி விட்டு ஏதாவது செய்ய முடியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு திமுக பற்றி தெரியல, கலைஞரை பற்றி இன்னும் தெரியல. அவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுப்பார் அன்பு முதலமைச்சர் அவங்களுக்கு, நாங்கள் யாருன்னு கற்றுக் கொடுப்பார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.